सेकेंड चैप्टर श्लोका नंबर 37। हतो वा प्राप्स्यसि स्वर्गम् जित्वा वा भोक्ष्यसे महीम् जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः। அர்ஜுனனுக்கு இருந்த பிரச்சனை, அர்ஜுனனோட பிரச்சனை என்ன? அவனுடைய சோகம். எதனால ஏற்பட்டது அந்த சோகம்? அட்டாச்மெண்ட்னால. அந்த சோகத்தினால என்னாச்சு, எங்க கொண்டு விட்டது? மோகா ராகா சோகா மோகா, இதுதான் அவனுடைய ப்ராப்ளம், சம்சாரம். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணான், முதல் அத்தியாயத்துல சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சண்டை போட மாட்டேன்னு சொன்னதோட இல்லை, ஓடி போயிடணும் சண்டையிலேருந்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இல்லையா. அதனால என்னாச்சு அப்படின்னா, பகவானால அவர் வெயிட் பண்ணார், அவர் வந்து உடனே உபதேசம் ஸ்டார்ட் பண்ணல. இந்த எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் அர்ஜுனன் பண்ணது என்ன அப்படின்னா, அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணன் கிட்ட சரணாகதி அடைந்தான் இல்லையா. அதுதான் நல்ல விஷயம். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பகவானோட தான் இருக்கு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பகவானுக்கு? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுடைய சோகத்தை நீக்கணும். அதற்காக ஆத்ம வித்யா கொடுத்தார். ஆனா அந்த ஆத்ம வித்யா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா, எல்லாருக்கும் அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃப் மைண்ட், மனதினுடைய பக்குவ நிலை வந்து, அதற்கு தேவையான பக்குவம் எல்லாருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லையா. அதனால அது மட்டும் இல்ல, அது புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்காததோட தப்பா இன்டர்பிரட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ஆத்ம வித்யாவை. அதனால பகவான் என்ன பண்ணார், அவன் புரிஞ்சு இப்ப எழுந்து அவன் யுத்தம் பண்ணணும். ஒன்னு, அவனுடைய சோகம் நீங்கணும். ரெண்டு, அவன் எழுந்து இப்ப யுத்தம் பண்ணணும். இமீடியட்டா ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். அதனால மற்ற எல்லா ஆங்கிள்லேருந்தும் கூட ஏன் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணிட்டே வந்தார் இல்லையா. முதல்ல தர்மா தர்ம ஆங்கிள்ல ஏன் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். ஏன்னா அவன் சொல்லிட்டானே, எனக்கு கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவகா பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாகா அப்படின்னு சொன்னா இல்லையா, எனக்கு தர்மா தர்மம் தெரியலை அப்படின்னு அவனும் ஒத்துண்டான் இல்லையா. ஸோ அவனுக்கு தர்மா தர்ம அவிவேகம் இருக்கிறது. அதனால அவனுக்கு தர்மத்தினுடைய திருஷ்டியில கூட, தர்மா தர்ம திருஷ்டியிலும் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிறத பகவான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணார். அந்த இடத்துல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா, அந்த தர்மங்கிறதோட ஸ்வதர்ம அப்படிங்கிற வார்த்தைய 31 வரைக்கும் தர்மா தர்ம திருஷ்டி கொடுத்தார். 31வது ஸ்லோகத்துல ஸ்வதர்ம அப்படின்னா ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. ஸ்வதர்ம அப்படின்னா என்ன அர்த்தம், own duty அப்படின்னு அர்த்தம். ஸ்வதர்ம, ஒன்ஸ் ஓன் டியூட்டி, சொந்த கடமை இல்லையா. அந்த சொந்த கடமை எது அப்படின்னா, அந்த சொந்த கடமை வந்து ஒருத்தனுடைய வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு, அதாவது சொசைட்டியில அவனுக்கு என்ன ரோல், வர்ண தர்மா. தனி மனித வாழ்வுல அவனுடைய ரோல் என்ன, ஆசிரம தர்மா. எதுல நீ ஃபிட் ஆற, அந்த கிரிட்ல எதுல ஃபிட் ஆக போகிறாய், இதை பத்தி டீட்டெயில்டா திருப்பி 4th சாப்டர்ல டிஸ்கஷன் வரும். ஸோ இதுல எதுல ஃபிட்டார, உன்னுடைய ரோல் என்ன, அதை பொறுத்து உன்னுடைய டியூட்டிஸ் என்னென்ன இருக்கு, அதை பொறுத்து அந்த டியூட்டிஸ் உன்னுடைய ஸ்வதர்மமாக அமைகிறது. அந்த ஸ்வதர்மத்தை பண்ணினா புண்ணியம் கிடையாது. அப்ப என்ன எதுக்கு பண்ணணும்னா, ஏன்னா பண்ணாட்டி பாப்போம், அதனால அதை பண்ணாம விட்டுடக்கூடாது. ஸோ அதை வந்து செஞ்சாகணும். ஒரு சத்திரியனோட டியூட்டி என்ன, வார்னு டிக்ளேர் ஆயிடுத்துன்னா சண்டை போடணும். இது வந்து ஒரு க்ஷத்ரியனோட டியூட்டி. அந்த இடத்துல அழறதுக்கோ இதுக்கோ எந்த ஒரு பேச்சுக்குமே இடம் கிடையாது. இந்த பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ்லாம் கேள்விப்பட்டிருக்கேளோ, அந்நியர்களை எதிர்த்து போராடினவர்கள்ல ரொம்ப முக்கியமானவர்கள்ல அவர்களும் உண்டு. அவளுக்கெல்லாம் என்னாச்சு, தூக்கல போட்டா, சாவுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. மொத நாள் ராத்திரி நான் தூங்கினா, மறுநாள் காலத்தால தூக்கு,
ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கார்த்தால சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு ரெடியானான். எல்லாருக்கும் ஆச்சரியம், அந்த பிரிட்டிஷ்காரன் அந்த ஜெயிலில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஆச்சரியம். என்னப்பா உனக்கு வருத்தம் இல்லை, நான் எதுக்கு வருத்தப்படணும். நேர தூக்கு மேடையில் போய் நின்று தூக்கு மாட்டும் போது பகத்சிங் வந்து அந்த அந்த தூக்கு கயரை வந்து முத்தமிட்டு, ஹே பாரத் மாதா, இதோ இன்னொரு மலர் உன்னுடைய பாதத்தில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணான். மதன்லால் திங்கரா கேள்விப்பட்டிருக்கேளோ? கேள்விப்படாத சில ரொம்ப பெரிய தியாகிகள்ல, பெரிய மூர்த்திகள்ல மதன்லால் திங்கராவும் ஒருத்தர். ரொம்ப பணக்கார இடத்து பையன், நல்ல பிரிட்டிஷ்ல போய், அத லண்டன்ல போய், அந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி டைம்லயே லண்டன்ல போய் படிக்கக்கூடிய வசதி படித்த பையன். அந்த மாதிரி ஃபேமிலி, பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பையன். அந்த மாதிரி பிஸ்னஸ் மேனு தெரியல, அவ அப்பா யாரும் தெரியல, ஆனால் ரொம்ப பெரிய குடும்பம். அவர் வந்து அங்கே போய் படிச்சுட்டு வீர சர்வர்கர் என்ன பண்ணார், இந்த மாதிரி பசங்களை எல்லாம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய், லண்டனில் இன்னும் இருக்குது இந்தியா ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து வீர சர்வர்கர் எல்லாரையும் தயார் பண்ணார். சுதந்திர போராட்டத்திற்காக யங்ஸ்டர்ஸை தயார் பண்ணார். அந்த இடத்துல மதன்லால் திங்கரா கிட்டே போய் அவர்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லி, நீ இப்படி இருக்கியப்பா, நீ நாட்டுக்காக என்ன பண்ணுற அப்படின்னு உண்மையை எடுத்து சொல்லி தேசபக்தனை, அவனுக்குள்ளே இருந்த தேசபக்தனை வெளியில் கொண்டு வந்தார். எதுக்குன்னா, லார்டு கர்சன் வில்லி கேள்விப்பட்டிருக்கீளோ? லார்டு கர்சன் வில்லியுடைய வீர பிரதாபம் என்னன்னா, வந்தே மாதரம்னு யாரா சொன்னானா அவளை தூக்கில் போட்டுடுவான். அதுவும் சும்மா தூக்கில் போடுறதில்ல, அந்த 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 சைக்கிக் பிளஷர் இருக்குல்ல, ஒருத்தனை தூக்கில் போட்டு அந்த அந்த தூக்கு கயிறை அப்படி போட்டு இது பண்ணுறது, இப்படி போட்டு பண்ணுறது, அவளை டார்ச்சர் பண்ணி அதை வந்து அதில் சந்தோஷம் அடையாது, அந்த மாதிரியான ஒரு பர்சன் கர்சன் வில்லி. அந்த கர்சன் வில்லி லண்டனில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறச்சே, ரொம்ப பணக்காரர்கள் மட்டும் அட்டன் பண்ணக்கூடிய இடம், செல்வாக்குள்ளவர்கள் மட்டும். அதனால் செல்வாக்கு படைத்த குடும்பத்தை சேர்ந்த மதன்லால் திங்கராவை தயார் பண்ணார். எதுக்குன்னா, கர்சன் வில்லியை சுடுறதுக்கு. ஓனா நல்லா டிப் டாப்பாக கோட்டு சூட்டெல்லாம் ட்ரெஸ் பண்ணி நேராக எடுத்து ரிவால்வர் எடுத்து ஒரே ஒரே புல்லட் தான் சூட்டாச்சு. ஜெயிலில் போட்டா, லண்டன் கோர்ட்டில் வந்து விசாரணை நடந்தது. நீ பண்ணது என்னன்னா, ஆமாம் கண்டிப்பாக ஒரு ஒரு துரோகியை தான் வந்து, ஒரு மோசக்காரனை வந்து நான் கொண்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய தாய் நாட்டை வந்து பெருமையாக பேசின அத்தனை பேரையும் தூக்கில் போட்டு இன்னும் எண்ணற்ற கொடுமைகள் செய்தவன் அவன். அவனை கொல்ல வேண்டியது என்னுடைய தர்மம், நான் கொன்னேன். இதுக்கு உங்களுடைய கோர்ட்டு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கும் தெரியும், அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி தூக்கு மேடையில் திரும்ப திரும்ப, உன்னுடைய கடைசி ஆசை எது அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன கொல்றது மூலமாக எதையுமே அழிக்க முடியாது, இன்னும் நிறையா தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து இன்னும் நிறையா எங்கள் மண்ணில் உருவாக்குவா, எங்கள் பாரத மாதா வந்து மலடி கிடையாது, இன்னும் நிறையா மகன்கள் அவளுக்காக வரக்கூடியவன். அந்த மண்ணில் இப்போ நான் இந்த உயிரை தியாகம் செய்தாலும் அந்த மண்ணில் மீண்டும் மீண்டும் பிறந்து என்னுடைய பாரத தாய்க்காக நான் சர்வ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உயிரை விட்டேன். ஒரு க்ஷத்ரியனுக்கு யுத்தத்தில் ஃபைட் பண்ணுறதோ இல்லை யுத்தத்தில் மரணிக்கிறதோ அப்படிங்கிறது துக்கத்துக்கான விஷயமே இல்லையே அர்ஜுனா. எத்தனையோ பேர் பின்னாடி வந்து சுதந்திர போராட்டத்திலையும் முகலாயர்களை எதிர்த்தும் உயிர் விட போகிறார்களே. ஏன் ஜோஹர் அந்த அக்னியில எத்தனையோ பெண்கள் உயிரை விட்டுருக்கார் இல்லையா, கர்ப்பிணி பெண்களும் குழந்தை, சின்ன சின்ன குழந்தையோட சேர்ந்து அக்னியில ஆகுத்தி ஆயிருக்கா. அப்படி இருக்கிறச்சே நீ க்ஷத்ரியனானவன், எப்படி நீ இந்த பாரத மண்ணில் பிறந்த நீ இந்த மாதிரி திங்க் பண்ணலாமா? தர்மம் இல்லையா? தர்மத்தை உத்தாரணை பண்றது உன்னுடைய டியூட்டி இல்லையா? ஐயா என்ன சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம், பாட்டு சொல்றோம், சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, ஆவோ பச்சோ துமே திகாயே ஜான்கி ஹிந்துஸ்தானுக்கு இஸ் மிட்டி சே திலக்கரோ ஏ தர்த்தி ஹே பலிதானுக்கு. இது அப்படிப்பட்ட மண் இது, தர்மத்தை வலியுறுத்தும் மண் இது. அதனால ஏ அர்ஜுனா நீ வந்து என்ன வார்த்தை அது, சுகினஹா க்ஷத்ரியா, ரொம்ப பிளஸ்டு பீப்புள் தான் வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த யுத்தத்தை, தர்ம யுத்தத்தை ஃபைட் பண்ணறதுக்கு. தேர் ஃபோர் யூ ஹாவ் டு ஃபைட் அப்படின்னு சொல்லி பின்னாடியே 34ல இருந்து 37 வரைக்கும் லௌகீக திருஷ்டியில வழங்கினார். என்ன ஆகும், நீ ஃபைட் பண்ணாட்டா என்னப்பா ஆகும், உன் பேர் என்னது ஹிஸ்ட்ரியில, உன் பேர் வந்து தப்பு தப்பா ரிப்பேர் ஆயிடும் இல்லையா. துரியோதனன் என்ன மெக்காலேயோடைய வாரிசா, என்ன
யாரெல்லாம் பாரதத்துக்கு தனக்கு இதுவா பண்ணி ராஜ்யத்தை விட்டு கொடுத்தாலோ அவளெல்லாம் குளோரிஃபை பண்ணி தர்மத்துக்கு புறம்பா போனவர்கள் எல்லாம் குளோரிஃபை பண்ணி ஹிஸ்டரி எழுதுறதுக்கு இல்லையே. அந்த அளவுக்கு துரியோதனன் இல்லையே, கீழ்த்தனமாகவும் இல்லையே, இல்லையா? அதனால கண்டிப்பா துரியோதனன் உன்னை பத்தி தப்பா தான் எழுதுவான். அப்படி தவறான ஒரு எடுத்துக்காட்டா நீ இருக்கணுமா அப்படிங்கிறத வலியுறுத்தி நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ. ஜெயிச்சேன்னா என்ன கிடைக்கும்? மொத்த உலகமே கிடைக்கும், ராஜ்யம் அது கிடைக்கும். நீ தோத்தேனா கூட என்ன கிடைக்கும்? வீர ஸ்வர்கம் கிடைக்கும், கரெக்ட். சோ தஸ்மாத் உத்திஷ்ட, எழுந்திருப்பா, முதல்ல எழுந்திரு. யுத்தாய கிருத நிச்சயா, நீ எதை உத்தேசித்து யுத்தம்னு முடிவு பண்ணையோ அதுக்கப்புறம் அதை வந்து பின் வைக்க கூடாது அந்த காலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணார். இதை லௌகீக திருஷ்டியை கம்ப்ளீட் பண்ணார். சரி, இப்போ என்னுடைய கடமை, என்னுடைய ஸ்வதர்மம் அப்படின்னு ஆயிடுத்துன்னா அதை எப்படி செய்யணும் அதை வந்து பின்னாடி சொல்ல போறார். 38 சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இந்த யுத்தத்தை எப்படி பண்ணணும், எப்படி சண்டை போடணும், ஆர் அதர்வைஸ் எப்படி சண்டை போடணும்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்லி கொடுக்கிறார். உன்னுடைய ஸ்வதர்மத்தை எப்படி செய்யணும். சோ அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் இங்க வந்து யுத்தம் செய்யறது. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஸ்வதர்மத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம எப்படி செய்யணும், அதை ஸ்வதர்மத்தை செய் சரி, ஆனா என்னுடைய டியூட்டின்னு வரச்சே அதுல ரெண்டு டைப் ஆஃப் டியூட்டி இருக்கு. என்ன ரெண்டு டைப்னா, ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச டியூட்டி, இன்னொன்னு என் டியூட்டி தான் யாரும் இல்லைன்னா ஆனா எனக்கு பிடிக்கலையே, இல்லையா? அதை பண்ண போர் அடிக்கு. இந்த கேட்டிருக்கு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து போர் அடிக்கிறது எதுக்கு? நான் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு போர் அடிக்கிறது. ஹோம்ஒர்க் பண்ணணும்னா பிடிக்காது, கிளாஸ் ஒர்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ண பிடிக்காது, இல்லையா? காத்தால எழுந்து ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் உனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஸ்லோகத்தை சுவாமி கிட்ட சொல்லிட்டு போனா பிடிக்காது, இல்லையா? பண்ண மாட்டேன்லாம் சொல்லலையேனா உனக்கு சாமி பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லையே, அப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு போர் அடிக்கிறது, இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நானே வடிச்சு கொட்டணுமா, எத்தனை நேரம் தான் இந்த நெருப்புல வேகிறது அப்படின்னு நானே ஆபீஸ்ல போய் ஒருத்தன் உழைக்கிறானே அவனுக்கு நீ ஏதாவது ஒரு இது உண்டா அது உண்டான்னு அந்த சைடும், இல்லையா? சோ எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்வதர்மம் அப்படின்னா பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் எங்க இருக்கு? நம்ம வச்சிருக்கோம் இண்டிவிஜுவலா, நம்ம கிளாசிஃபை, அது பொதுவான கிளாசிபிகேஷன் கிடையாது, இண்டிவிஜுவலா நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம், இல்லையா? அதுல பிடிச்ச டியூட்டியை பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படின்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம், இல்லையா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்வோம், ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா இருக்கிறதுனால. பிடிக்காத வேலையை செய்யறது தான் எப்படி செய்யலாம், எப்படி இன்ட்ரெஸ்டோட எடுத்து செய்யலாம், பிடிச்ச வேலையை செய்யற மாதிரியே எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல தான் நமக்கு தேவைப்படுறது. இங்கே பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஹவு டு டூ த டியூட்டி அப்படின்னு வரைச்சே ஃபிசிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விட அந்த ஆட்டிடியூடு இருக்கு, இல்லையா? ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறதையோ நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸையோ எதுவுமே யாரும் சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம். கீதையோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். யாரும் நம்மளுடைய இப்போ இருக்கிற லைஃப்லேருந்து ஃபிசிக்கலாக எந்த சேஞ்சுமே வேண்டாம், இப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் என்ன கிரகஸ்தாசிரமத்தில் என்னெல்லாம் என்னை சுற்றி என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணின்னு இருக்கேனோ, என்னுடைய அர்த்த காமத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஃபேமிலியோடையே இருக்கலாம், ஃபேமிலி லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு ஆஃபீஸ் வேலை பண்ணிட்டு, ஆனால் சந்தோஷமாக இருக்கலாம், எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே ஃபிசிக்கல் கிடையாது, ஆட்டிடியூடில் என்ன செய்யணும், எந்த மாதிரி ஆட்டிடியூடை வளர்த்துக்கணும் அப்படின்னா, ரிப்பீட்டடாக கீதையில யூஸ் பண்ண போற வார்த்தை, அடிக்கடி சொல்ல போற இந்த வார்த்தையை சமத்துவம் அப்படின்னு பேர்.
சமத்துவம் அப்படின்னா பேலன்ஸ்டு மைண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த பேலன்ஸ்டு மைண்டு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். எதுலனா நம்ம டியூட்டியை நம்ம பண்ணுறதுல. இது வரைக்கும் கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டீச்சிங், அந்த பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லப்படுற ஆத்ம ஜானம், நாலெட்ஜ் ஆஃப் த செல்ஃப், செல்ஃப் நாலெட்ஜ், அதை வந்து சொல்லி கொடுத்து முடிச்சுட்டார் இல்லையா. செகண்ட் சாப்டர்ல அந்த ஃபேஸை முடிச்சுட்டு செகண்ட் ஃபேஸ் எடுத்துக்கிறார். ஏன்னா இந்த பிரம்ம வித்யாங்கிறது என்னதுன்னா வேதாந்த சாஸ்திரம் கொடுக்குற நாலெட்ஜ். வேதம் வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கு, ஒன்னு வேத பூர்வம், இன்னொன்னு வேத அந்தம் ஆர் வேதாந்தம் அப்படின்னு சொல்றது. த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட். இதுல வந்து வேத பூர்வ பாகம் எடுத்துட்டோம்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு கர்ம காண்டா. நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும், ப்ரேயர்ஸ் இருக்கும், இதை செய் அதை செய், அதாவது கர்மாவை தூண்டி விடுற விஷயம் நிறைய இருக்கும். செகண்ட் பார்ட் எடுத்துட்டோம்னா செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆத்மா கர்த்தா அபோக்தா அதுதானே, செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்லி நாலெட்ஜ். இது என்னன்னா இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வில் கிவ் யூ த வியூ ஆஃப் லைஃப், எதுக்காக இந்த வாழ்க்கை, வாழ்க்கையோட விஷன் என்ன அப்படிங்கிறது. தத்து துவம் அசி, இதை புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. அந்த விஷயத்தை வேதாந்த சாஸ்திரத்தை கொடுக்கறது. இந்த நாலெட்ஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மனசு எப்படி பக்குவம் அடைஞ்சிருக்கணும், அந்த பக்குவத்தை எப்படி பெறுவது அப்படின்னா அதுக்கு கர்ம காண்ட வாழ்க்கை முறை ஆர் த ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப், வேத பூர்வம் கொடுக்கறது. அது வந்து யோக சாஸ்திரம், பிரம்ம வித்யான சொல்ற மாதிரி யோக சாஸ்திரம். சோ த வே ஆஃப் லைஃப், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீ வாழ்ந்தால் உனக்கு அந்த ப்ரிப்பேர்டு மைண்டு கிடைக்கும். அந்த ப்ரிப்பேர்ட்னஸோட வேதாந்த சாஸ்திரத்தை கேட்கறச்சே இங்கே பகவான் 12 25 வரைக்கும் சொன்ன உபதேசத்தை திரும்ப கேட்கறச்சே நமக்கு அது அர்த்தமாகும், அந்த நாலெட்ஜை ஃபுல்லாக உட்கிரகிக்க முடியும். ஸோ இதுதான் மொத்த ரோட்மேப். இதில் வந்து வேத பூர்வத்தில் அந்த யோக சாஸ்திரம் ப்ரிப்பேர்ட்னஸ் வரத்துக்கு என்ன செய்யணும், அது கர்மயோகம் அப்படின்னு இங்கே பகவான் கிருஷ்ணர் ப்ரெசென்ட் பண்ணுறார். அது வந்து எதுக்குன்னா சமத்துவம், அந்த சமத்துவம் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமத்துவம் அப்படின்னா என்னன்னா வெளியில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நமக்கு வாழ்க்கைனா என்ன, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எல்லாருமே இதை சொல்லுவோம். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அப்படியே அந்த அந்த டைரக்ஷன் இல்லாமல், அந்த துடுப்பு இல்லாத ஒரு ஓடம் இருக்கும் இல்லையா, காத்து போகிற டைரக்ஷனில் அது போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நான் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, எனக்கு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும். அது மட்டும் இல்லை, அந்த பேலன்ஸ்டு மைண்ட் இருந்தால் ஒர்க்கில் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். பார்த்துருக்கோ, மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்தால் சமையலில் தெரியும் இல்லையா, எல்லாராத்துலேயும் யூஸ் பண்ணுறது ஒரே புளி ஒரே உப்பு ஒரே காரம் தான். ஆனால் சமையல் எப்படி இருக்கு, ஒன்றும் ஒரே புளி ஒரே உப்பு இல்லை ஒரே காரம், ஏன் அப்படி சமைக்கிறச்சே மைண்டு வந்து ஒரு சமயம் ஆஹா இருக்கும் இல்லையா, அன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு சமயம் மைண்டு ப்ரீ ஆக்கிபைடாக இருந்ததுன்னா சமையலில் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ பண்ணுற ஒர்க்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லையா. மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஒர்க்குக்கு மைண்டோட பேலன்ஸ், அந்த சமத்துவம், ஈக்வானிமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா என்னாகும்னா இந்த மாதிரியான அதர் வீக்கனிங் தாட்ஸ், அடுத்து யாரோ ஒருத்தர் இது ஃபோன் பண்ணி அவள் உன்னை பற்றி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னா, அப்படியா சொன்னா அவ அப்படின்னு, அவள் ஏன் அப்படி சொன்னா, ஏன் அப்படி சொன்னா, ஏன் அப்படி சொன்னாயே, அதுவே ஓடின் இருக்கும் இல்லையா. அவள் மட்டும் போன வாரம் என்ன பண்ணான் தான் நான் பார்த்தேன், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து டேப்பு ஆன் பண்ணால் நிற்கவே நிற்காது, ஸ்டாப் பட்டனே கிடையாது அந்த டேப்புக்கு, ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன் ரீல் ரீலாக. அது ஓடிண்டே இருக்கிறதுனா என்னன்னா எது சரி, ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த கொதிப்பு ஏறித்துனா யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையெல்லாம் கூட யூஸ் பண்ணிவிடுவோம், பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா நம்மளே வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது வெளியில் இல்லையா, அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நியாயமாக கூட இருக்கலாம் இல்லை, அந்த மாதிரி நடக்காம கூட இருக்கலாம், நடுவில் யாராவது பிளே பண்ணியிருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் பார்க்குறச்சே நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணக்கூடாததை செய்வோம், இல்லைனா யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையை எதா பண்ணிட்டு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா அது போயிடும். அது போச்சு அப்படின்னா எல்லாமே அவுட்டு. நம்மளுடைய கர்மாலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்,
அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு நாலெட்ஜ் கிடைக்கும். எப்போ அந்த நாலெட்ஜ் கிடைக்கும் அப்படின்னா, நாலெட்ஜுக்கு அந்த லேர்னிங் எபிலிட்டி இருக்குல்ல, உன்னத்து என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா, அந்த எபிலிட்டி நான் எப்போ கற்றுப்பேன்னா, என்னுடைய மைண்டு காமாக இருந்தால் தான், ஓ இதுதான் நான் பண்ண தப்பா அப்படின்னு இருக்கும் இல்லையா. இல்லைனா அவன் தான் தப்பு பண்ண, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன் இல்லையா, லேர்னிங்கே இருக்காது. தப்புலையே தான் இருப்போம், அதை கரெக்டுன்னு புரிஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா மைண்டு வந்து பேலன்ஸில் இல்லைன்னு அர்த்தம். பேலன்ஸ்டு மைண்டாக இருக்கும்போது மனசால நல்லா கற்றுக்க முடியும். அப்படி கற்றுண்ட மனசு திரும்ப கர்மத்தில் ஈடுபடுறச்சே அந்த கர்மம் இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ண முடியும். எப்படின்னா, இது வந்து அந்த கத்தி இருக்குல்ல, கத்தி வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் பயன்படும். அதே மாதிரி தான் நம்ம மனசும் ஷார்ப்பாக இருக்கணும். அடுத்த வேலை வெட்டுற மாதிரி இல்லை, லேர்னிங்க்கு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கத்தியை ஷார்பன் பண்ணோம்னா இதில் ஸ்மூத்தாக ஏதாவது பஞ்சு வச்சு தேய்ப்போமா என்ன? கரடு முரடாக இருக்கிற இடத்துல தேய் தேய் தேய்னு அப்படியே அந்த பொறி பறக்கும். பார்த்துருக்கேன், சாணா பிடிக்கிறச்செல்லாம் பார்த்துருக்கேளோ. ஒருவேளை கத்திக்கு உயிர் இருந்ததுன்னா அது வலியை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனசும், நம்மளுடைய மனசு பக்குவப்படணும்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுட்டு, அந்த ஏற்பட்ட விஷயத்துலேருந்து அனுபவத்துலேருந்து என்ன அறிவு அப்படிங்கிறத அடையிறதுக்கு மைண்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய சமத்துவத்துக்கு ஒரே ஃபுல் காம் மைண்டு எனக்கு வரவே இல்லை ஜி. ஃபுல் காம் மைண்டு வராது, ஓரளவுக்கு காம் மைண்டே வரும். ஏன்னா மைண்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எதுவுமே வந்து நம்ம எல்லாமே நமக்கு ஒன்று ஆன் இல்லை ஆஃப் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் அப்படி அப்சல்யூட்டாக புரிஞ்சிக்க கூடாது. பின்னாடியே வந்து 6வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்பான், மனசு சஞ்சலமாகவே இருக்கேன் என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து பின்னாடியே வரப்போகிறது, எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் கொடுக்க போகிறார். மனசினுடைய காம்னஸ்ங்கிறது ஓரளவுக்கு காமானால் மனசால் அதுலேயே வந்து கிரகிக்க முடியும். பண்ண 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 அந்த ட்ரை பண்ணிகிட்டே வர இன்னும் கொஞ்சம் காமாயிண்டே வரும். ஸோ இவை இன்னும் இன்னும் என்ன சொல்கிறா இப்போல்லாம்னா, முன்னாடியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தானா, ஐக்யூ எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான். என்ன நாலெட்ஜ், என்ன நாலெட்ஜ், எவ்வளோ இன்டெலிஜென்ட் அந்த பையன், ஹீ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் மேன் நாளைக்கு, நீ வேணா பார்த்துட்டேறேன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. ஆனால் போக போக என்ன தெரிஞ்சதுன்னா, ஐக்யூவை விட யார் ஒருவனுக்கு ஈக்யூ இருக்கோ, இமோஷ்னல் கோஷன்ட், அந்த இமோஷ்னல் பேலன்ஸ் யாருக்கு இருக்கோ அவனால் தான் சக்ஸஸ் பார்க்க முடியும். அவங்ககிட்ட பணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கிறவனால வாழ்க்கையில் நிச்சயம் சக்ஸஸ் பார்க்க முடியும். ஏன், ஒரு எக்ஸாம் எடுத்துட்டோன்னா கூட நன்னா படித்தா மட்டும் போதுமா எக்ஸாமில் மார்க் வாங்க? டென்ஷனோடு இருந்தால் தப்பு தப்பு தப்பாக எழுதிட்டு வருவான், படித்த நன்னா படித்ததுலேயே தப்பு பண்ணிட்டு வருவான் இல்லையா. அதே கொஞ்சம் படித்தா கூட மைண்டு காமாக பேலன்ஸ்டாக இருக்கிற பையனால் நன்னா ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா, யோசிக்க முடியும், அப்ளை பண்ண முடியும், நன்னா ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ பேலன்ஸ்ட் ஆஃப் மைண்டு, பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து அந்த இமோஷ்னல் கோஷன்ட்டுங்கிற விஷயத்தை தான் இங்கே பகவான் வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறேன்னா, சுக துக்கே சமே கிருத்வா, யாருமே வந்து எப்பொழுதுமே சக்ஸஸ், வாழ்க்கையில் நான் வந்து ஃபெயிலியரே பார்த்ததில்லை அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. இல்லை யாருமே வந்து எப்போவுமே ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கேன், வாழ்க்கையில் சக்ஸஸே பார்த்ததில்லை அப்படின்னும் இருக்க முடியும். சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடியது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம நினச்சதெல்லாம் நடந்து கொடுத்துனா நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சுட்டு இருப்போம், இது 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 நடக்கணும் வாழ்க்கையில், எல்லாம் டிக் ஆகிடுதுன்னா சக்ஸஸ். ஏதா ஒன்று இன்டூ ஆனால் கூட அந்த இன்டூ ஆனது தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். அவுட் ஆஃப் 10, 9 டிக் அடிச்சிருப்போம், அது தெரியாது. அந்த இன்டூ போட்ட ஒன்லேயே நம்ம மைண்டை சுற்றின்னு இருக்கோம் இல்லையா. ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறது உண்மையிலேயே என்னன்னா, என்னுடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் துள்ளாமல் துவழாமல் சம நிலையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய கெப்பாசிட்டி எனக்கு வந்துடுத்துனா அதுதான் சக்ஸஸ் வாழ்க்கையில், உண்மையிலேயே சக்ஸஸ் அதுதான். சக்ஸஸ் வந்துடுத்துனா ஒரேடியா பத்தியா பத்தியா பத்தியான்னு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஆனா அதுலேயே அந்த அடிச்சுட்டு போற மாதிரி, அந்த ஓடம் அடிச்சுட்டு போற மாதிரி சக்ஸஸோட அடிச்சுட்டு போறதோ, இல்லை ஃபெயிலியர்னா எல்லாமே அவுட்
இல்லையா, ஒரே சோகம், டிப்ரெஷன், யாரோடையும் பேசாமல் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுலேயே போகாமல் என்னவா இருந்தாலும் சரி இப்போ இதை வச்சு அடுத்து என்ன செய்யணும், ஆப்ஜெக்டிவாக திங்க் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அது வந்து சக்சஸ். அதுதான் உண்மையிலேயே சக்சஸ். ஸோ சுக்கே துக்கே, சுக்க துக்கே அப்படின்னா அந்த இமோஷன்ஸ், நம்மளுடைய இமோஷன்ஸ் என்னவா இருக்கு, சுகமா இருக்கு துக்கமா இருக்கு. இந்த சுகம் துக்கம் அப்படிங்கிற விஷயத்துல உன்னுடைய டியூட்டியை நீ பண்றச்சே, உன்னோட ஆக்ஷன்ஸ் எந்த ஆக்ஷன்ஸ் பண்றச்சேயும் சுகம் துக்கம் ஏற்படுறது இல்லையா, அதுல சமே கிருத்வா லேர்ன் டு ஹாவ் அ பேலன்ஸ்டு மைண்ட். எது வந்தாலும் அதை பேலன்ஸ்டு மைண்டோட ரிசீவ் பண்ணு அப்படின்னு சொல்ற. சுகே துக்கே அப்படின்னா கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். லாபா லாபௌ, லாபம்னா என்ன, ப்ராஃபிட். அலாபனா லாஸ், நஷ்ட இல்லையா, லாப. ஸோ சுக்கே துக்கே, கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன், ப்ராஃபிட் சிச்சுவேஷன், லாஸ் சிச்சுவேஷன். யாருக்குமே எல்லா டைமும் ப்ராஃபிட்டே வராது இல்லையா, எல்லாரும் எங்கேயானு போய் ஏமாந்தான்னு பைசாவை விடுவோம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா தொலைச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஸோ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதை சமய கிருத்துவா. வேற என்ன சொல்ற, ஜயா ஜயவ், அதே மாதிரி தான் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர், ஜய அஜய சக்சஸ். நம்ம இது இது மூணு சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம என்ன பண்ணோம், மற்றதெல்லாம் கூட போட்டுக்கணும். என்னென்ன, ஜென்ம மரண மான அப்பமான எல்லாமே போட்டுக்கலாம், சம்மர் வின்டர் இல்லையா. அது இப்போ சொல்லி ஆனோம், ஏன்னா இப்போ வருது சிவராத்திரி வருது, அவ்வளோதான். இப்போவே என்ன சூடு பாறேன் அப்படின்னு, யோ உஷ் முடியல, கரண்ட்டை வேற கட் பண்ணிட்டான், இந்த கவர்மெண்ட்டே சரியில்லை. உடனே நான் ஏன் புலம்புறேன் தெரியுமோ, நான் புலம்புறேன் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுடைய ஆக்செப்டன்ஸ் எனக்கு இல்லை, அதுதான் இண்டிகேஷன். என்னுடைய லேர்னிங் என்ன இருக்கணும் என் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னா, நான் புலம்புற எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல எனக்கு தானே இருக்குது அடுத்த வாழ்க்கை தெரியறதுக்கு முன்னாடி இல்லையா. ஸோ என்ன லேர்னிங்னா, அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி எனக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு இப்போ அந்த ஆக்செப்டன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சமத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சக்சஸ் பார்க்கணும், பிசினஸ்ல எப்படி சக்சீடு பண்றதுன்னு பகவத்கீதா சொல்றது. இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் எடுப்பா தெரியுமோ, பகவத்கீதையை வச்சுட்டு எப்படி சக்சஸ் பண்றது. கிருஷ்ணா இஸ் நாட் டீச்சிங் ஹவு டு சக்சீட் இன் லைஃப், சக்சஸ்னா உண்மையிலேயே என்ன அப்படிங்கறத சொல்றாரு. எது உண்மையிலேயே சக்சஸ்னா, வெளியில என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீ காமா இருக்கிறது தான் சக்சஸ் வாழ்க்கையில அப்படிங்கிறத சொல்றார். சோ சமய கிருத்வா டோன்ட் பி கேரிட் அவே ததோ யுத்தாய யுஜஸ்வ. இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூடோட இந்த முறையில் உன்னுடைய கடமை யுத்தம் பண்ணு அர்ஜுனா. நைவம் பாப்பமவாப்சியசி, நீ இந்த மாதிரி உன்னுடைய கடமையை செய்தாயே ஆனால் யூ வில் நெவர் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபால். உனக்கு ஆன்மீக, இந்த ஆன்மீகம்ங்கிற வார்த்தை கூட உபயோகப்படுத்துறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அதை கூட நிறைய தவறான அர்த்தங்கள்ல வந்து ஆன்மீகம் வாரமலர் அப்படின்னு போட்டு தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடல மாலை, அது அது ஆன்மீகம் கிடையாது, அது சமய வாழ்வு. சமயம், சமயம்னா ரிலிஜியன், ஆன்மீகம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. எது ஆன்மீகம்னா, என்னுடைய நாலேஜ், என்னுடைய இன்டர்னல் குரோத் இருக்கு இல்லையா, என்னுடைய மனது பக்குவம் அடைந்து அடைய வேண்டிய பிரம்ம வித்யா, மனிதனாக பிறந்து அடைய வேண்டிய ஃபைனல் நாலெட்ஜான அந்த பிரம்ம வித்யாவை அடையிற இந்த என்டையர் ப்ராசஸில் இருக்கிற என்னுடைய வளர்ச்சி, அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பேர். நாலெட்ஜ் பேஸ்டு லைஃபுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பேர். அந்த விஷயத்தில் உனக்கு டவுன்ஃபாலே ஏற்படாது, உனக்கு அப்கிரேடேஷன் தான், அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பேன், அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறார். உனக்கு எந்த வித டவுன்ஃபாலும் ஏற்படாது. நைவம் பாப்பமவாப்சியசி, நான் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், உலகத்திலிருந்து யார் யார்கிட்ட நடந்தேன், ஏதோ ஒரு சிச்சுவேஷன், யாரோ ஒரு நபர் இல்லையா, அவ என்ன திட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்து அது நடக்கலைன்னா, என்ன விஷயம் இதுலேருந்து அப்படின்னா, எனக்கு ஏற்படுற அந்த கசப்பான அனுபவம் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று,
அந்த உலகத்தை போட்டு திட்டலாம். அவா கிட்டதான் பிரச்சனை. அப்பவே நான் வந்து நினைச்சேன், அப்பவே அந்த இதுலயே நான் சந்தேகப்பட்டேன், இவா இப்படிதான், இவா குடும்பமே இப்படி, அவ மட்டுமா அப்படின்னு மொத்த ஃபேமிலியா இழுத்துருவா அதுக்குள்ள. அப்படியே அப்பா இல்லையா அண்ணா, அந்த பிளேம போடுறது ஒரு வகை, கத்தி 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 அப்படி. இன்னொன்னு என்னன்னா, சரி இப்படி நடந்திருக்கே, எனக்கு ஒரு ஏமாற்றம் இந்த இடத்துல இருக்குன்னா, அந்த ஏமாற்றம் எங்கேருந்து வந்தது? நான் வந்து ஒன்னு எதிர்பார்த்தேன் இல்ல, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருந்தேன் இல்லையா, அது நிறைவேறாமல் போனதுனால. அது எந்த காரணமா வேணா இருக்கலாம், அந்த நபர் என்ன சீட் பண்ணிருக்கலாம், இல்ல நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம், இல்ல அந்த சிச்சுவேஷனே அப்படி அமைஞ்சிருக்கலாம், என்னவா வேணா இருந்திருக்கலாம். ஆனா நான் துக்கப்படுவதற்கு என்ன காரணம்னா, நான் ஏதோ கண்டிஷனலா வச்சிருக்கேன், இது இப்படிதான் இருக்க வேண்டும், இல்ல இது மட்டும் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சதுனாலையும், அந்த கண்டிஷனுக்கு முரண்பாடாக அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சதுனாலையும் எனக்கு துக்கம் ஏற்பட்டது. சோ என்னுடைய பிரச்சனை வந்து, துக்கம் ஏற்படுறதுன்னா அந்த சிச்சுவேஷன், அந்த சுக துக்க சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் எனக்கு இல்லைங்கிறது தான் உண்மையை வழிஞ்சு, வேற யாருமே தவறு கிடையாது, வேற யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. இல்லையே அவ அநியாயம் பண்ண, அவ பண்றது அப்ப அநியாயம் இல்லையா, இருந்துட்டு போட்டோம், அது அவளுக்கு, நம்மளுக்கு என்ன, நம்ம எதுக்கு இப்ப அவளுக்காக முயற்சி பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கை என்ன, எல்லாருக்காகவும் போய் எல்லாரையும் போய் திருத்துறதா? கண்டிப்பா பண்ண முடியாது சொல்றேன், பெரிய ஃபெயிலியர். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ரோடுல வந்து கல்லா இருக்கு, ஒரே கல்லு குத்துறது ரோடெல்லாம், ரோட்ல நடந்தா அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரோடையும், உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் சரி பண்றது வந்து இன்டெலிஜென்டா, இல்ல என் காலுக்கு செருப்பை மாட்டிட்டு போறது இன்டெலிஜென்டா? அந்த மாதிரிதான் இருக்கணும் நம்மளோட ஃபோக்கஸ். சோ எந்த நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அட்வர்சிட்டி நடந்தாலும், எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஷாக்கு நடந்தாலும், அதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய ப்ரிப்பேர்ட்னஸ், நான் வந்து தயார் நிலையில் இல்லை, அதனால தான் எனக்கு அந்த ஷாக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு முதல்ல எக்ஸ்போஸ் ஆகுது. நமக்கு ஷாக் ஆனோம் அப்படின்னா, ஓ என்னுடைய தயார் நிலை இருக்கு இல்லையா, அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ல ஏதோ குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கர்மயோக வாழ்க்கை முறையை நீ பின்பற்றி, பின்னாடி சொல்ல போறே அர்ஜுனா, அதை நீ பின்பற்றி வந்தாயே ஆனால், சமத்துவத்துடன் நீ செயல்பட்டாயே ஆனால், அதுல பாபம் ந அவாப்ஸ்யசி, உனக்கு எந்த ஒரு வீழ்ச்சியும் வாழ்க்கையில் இருக்காது. பிசிக்கலா இருக்கவே இருக்காதா அப்படின்னா, பிசிக்கலா ஏற்படும்பா, பிசிக்கலா என்ன ஏற்பட்டாலும் ஒன்ன அசைக்க கூட முடியாது. அந்த மாதிரி, ஏன்னா மழையே பெய்யாதானா, மழை கண்டிப்பா பெய்யும், ஆனா மழையிலேருந்து நான் எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ரெயின்கோட் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெயின்கோட்டாக அமையும் அப்படின்னு சொன்னார். 39. ஏஷா தே பிஹிதா சாங்க்யே புத்திர் யோகே த்விமாம் ஷ்ருணு, புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்ம பந்தம் பிரஹாஸ்யசி. இது வந்து ஒரு இன்டர்மீடியரி வர்ஸ், ஒரு கனெக்ஷன் வர்ஸ் இது, இந்த ஸ்லோகா. அதாவது இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது, அதுக்கப்புறம் இனி சொல்லி கொடுக்க போற கர்மயோக விஷயத்தை பத்தி இனி சொல்லி கொடுக்க போறார் இல்லையா, அதுக்கு நடுவுல வந்து அவர் சொல்ற ஒரு இன்டர்மீடியரி, ஒரு கனெக்டிங் ஸ்லோகம் இது. இதுவரை ஆத்ம ஞானம் எனப்படும் ஞான யோக விஷயத்தை 25 ஸ்லோகம் வரைக்கும் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது என்னது இந்த ஞான யோகங்கிறது? மோக்ஷ சாஸ்திரம். மோக்ஷம்னா என்னது? ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா ஃபிசிக்கலாக இருக்கிற ஃப்ரீடம் இல்லை, ஆகஸ்ட் 15 இல்லை. ஃப்ரீடம்னா உண்மையிலேயே என்னன்னா, வெளியில என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நான் மனதளவில் விடுபட்டு இருக்கும் நிலை, எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும் நிலை, அதற்கு பேரு மோக்ஷம். எதையும் சார்ந்தில்லாமல் ஆனந்தமாக இருப்பது, அதுதான் மோக்ஷம். இங்க வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அதுக்கு சாங்கியே அப்படின்னு சொல்றார். அந்த ஞான யோக ஆத்ம ஞானத்துக்கு சாங்கியே, சாங்கிய யோகம்னு பேர்.
இந்த சாப்டருக்கு பேர். சாங்கிய யோகம்னா இதுதான் வந்து மைய கருத்தா அமைஞ்சிருக்கு இந்த சாப்டரோட, ஆத்ம ஜானம்ங்கிறது. அதனால அதுக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். சம்யக் கியாயதே ஆத்ம தத்துவம் சியாம் சியா இது சாங்கியே அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து உபனிஷத்துல இருக்கிற கருத்து, உபனிஷத்தினுடைய சென்ட்ரல் தீமா இருக்கிற கருத்து. அந்த சாங்கிய அப்படின்னா உபனிஷத் ரிவீல் பண்ற விஷயம் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்தால விளக்கப்படும் விஷயம் எது அப்படின்னா ஆத்மா, செல்ஃப். அதுதான் உபனிஷத்தால விளக்கப்படும் விஷயம். இந்த ஆத்ம ஞானத்தை ஒருவன் அறிந்து கொள்வதன் மூலம் அவன் எதையும் சாராத, அந்த அஞ்சு விஷயம் பார்த்தோம் இல்லையா, ஆத்மானா என்ன, நான் எதையும் சாராது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பவன். சோ ஆத்ம அனாத்ம விவேக வழங்கப்பட்டது. இனி அர்ஜுனா, ஏஷா தே அஹிபி அபிஹிதா சாங்கியே, இந்த சாங்கிய யோகத்தை தொடர்ந்து, இதுவரைக்கும் சாங்கிய யோகம் சொன்னேன் இல்லையா, அந்த நாலெட்ஜ், புத்திஹினா இங்க நாலெட்ஜ் அப்படின்னு அர்த்தம். சாங்கியே புத்திஹி அப்படின்னா ஆத்ம ஞானம்னு அர்த்தம். அதை தொடர்ந்து யோகே இமாம் புத்திம் ஸ்ருணு, இனிமேல் ஹியர் ஆஃப்டர் நான் வந்து கர்ம யோகத்தை பத்தின விஷயத்த உனக்கு அந்த அறிவை கொடுக்க போகிறேன். இப்போ எதுக்கு கர்ம யோகத்தை பத்தி பகவான் சொல்லணும், ஏன்னா துக்கம் நீங்கிறதுக்கு ஆத்ம ஞானம் தான் ஒரே வழின்னு பார்த்தோம். அதை கொடுத்துட்டார் பகவான். துக்கம் நீங்கிறதுக்கு ஆத்ம ஞானமே போருமே, அப்போ கர்மயோகத்தை, ஞான யோகம் மட்டுமே போருமே, அப்ப கர்ம யோகம் கொடுத்தா அப்போ மோக்ஷத்திற்கு இன்னொரு வழியா கர்மயோகம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய இருக்கு. உங்க யாருக்கான அந்த கன்ஃபியூஷன் இல்லைன்னா நீங்க ரொம்ப லக்கி. இல்ல ஜி, நான் அந்த மாதிரிலாம் கேட்டதே இல்லை. இப்ப நீங்க சொல்றத வந்து முதல் தடவையா உங்க வாயிலேருந்து கேட்கறேன்னா ரொம்ப லக்கி. ஏன்னா நீங்க வந்து எழுதாத ஸ்லேட்டு இல்லையா, ஃப்ரெஷ்ஷா. நான் இப்ப உங்களுக்கு எது கரெக்டோ அதை சொல்லிடுவேன். ஏற்கனவே இங்கான கேட்டு அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இதை தெளிவுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னன்னா ஞான யோகம்ங்கிறது நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜ் எது, செல்ஃப் நாலெட்ஜ். எதுக்கு, இக்னரன்ஸ், ஆத்மா அஜ்ஞானம் நீங்குவதற்கு. ஆத்மா அஜ்ஞானம் நீங்குவதன் மூலமாக மோக்ஷம், ஃப்ரீடம், ஆனந்தம், ஹாப்பினஸ் அது கிடைக்கிறது. அப்ப கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா அது இன்னொரு வழியா, தேர் ஆர் மெனி பாத்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இங்கிலீஷில். அதுவும் புக்கெல்லாம் வேறு எழுதுவா, மெனி பேத்ஸ். ஒன்று வந்து ஞான் யோக், இன்னொன்று கர்மயோக், இன்னொன்று ராஜயோக், ஹட்டயோக், பக்தி யோக், இல்லை மெனி பேத்ஸ். இதெல்லாம் வந்து தவறான கருத்து. ஸோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண போகிறார் இங்கே கிருஷ்ணர். ஸோ இது வந்து இன்னொரு பாத் கிடையாது. எப்படி கர்ப்ப கிரகத்தில் சுவாமியை சேவிக்கிறதுக்கு என்டர் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்கோ, அந்த மாதிரி ஆத்ம அஜானம் நீங்குவதற்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழினா அது ஞான யோக சாதனா. ஆத்ம அஜானம் நீங்குவதற்கு வேற எந்த, அப்படியே தியானமே பண்ணி அந்த குண்டலினியை எழுப்பி அப்படியே ஞானத்தை அடைஞ்சுட்டார், அடைய முடியாது. ஞானம்னா நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜ் எப்படி கிடைக்கும், டீச்சிங் மூலமா தான் கிடைக்கும். பிசிக்ஸ் நாலெட்ஜ், மேத்ஸ் நாலெட்ஜ், கெமிஸ்ட்ரி நாலெட்ஜ் இதெல்லாம் எப்படி தியானத்திலேயே கிடைக்கிறது நம்மளுக்கு, டீச்சிங், சிஸ்டமேட்டிக் டீச்சிங் மூலமா தான் கிடைக்கும். அப்படி ஞானம் வந்து ஸ்பர்ஷம் மூலமாவோ, தியானம் மூலமாவோ, குண்டலினி மூலமாவோ கிடைச்சதுன்னா எதுக்கு பாவம் கிருஷ்ணர் யுத்தத்தை நிறுத்திட்டு 700 ஸ்லோகம் உட்காந்து டீச் பண்ணோம் இல்லையோ, அவர் தான் பகவான் ஆச்சே இல்லையா. நோ, அவர் எப்படி படிச்சாரோ அதே மாதிரி அவரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சம்பிரதாயத்துல வர பகவான் ஈஸ்வரா மட்டும் இல்ல கிருஷ்ணர், இந்த சம்பிரதாயத்துல வர ஒன் ஆஃப் த குரு இந்த இடத்துல. சோ இந்த கர்ம யோக அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அனதர் பாத். சரி, அப்ப என்னது, ஞான யோகம் அஜ்ஞானத்தை நீக்கும் அதனால மோக்ஷ அப்படின்னா, அப்ப கர்ம யோகம்னா என்னது. ஓ, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், எதுக்கு, ஐஐடியில ஜாயின் பண்றதுக்கு இல்லையா. ஸோ ஐஐடியில ஜாயின் பண்றது ஞான யோகம். ஐஐடியில ஜாயின் பண்ணி அந்த ஐஐடி சிலபஸ்ல படிக்கிறது ஞான யோக அப்படின்னா, அந்த ஞான யோகத்துக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா. யார் வேணா ஐஐடியில ஜாயின் பண்ணிட முடியுமா, அந்த குவாலிஃபிகேஷன் என்னது, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதை யாரு பாஸ் பண்றாலோ அவளுக்கு தான் ஐஐடி படிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கர்ம யோகா.
இந்த இடத்துல கர்மயோகத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் ஞான யோகத்துக்கான, ஞான யோகத்தை என்டர் பண்றதுக்கான ஒரு படிக்கல்லாக, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வந்து இங்க வழங்குறார். இதுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு ஸ்லோகமும் கர்மயோகத்தை பத்தி அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. சோ கர்மயோகம் அப்படின்னா எதுக்குன்னா ப்ரிப்பேர்டு மைண்ட் கிடைக்கிறதுக்கு, அந்த அதிகாரித்துவம் ஞானத்தை படிப்பதற்கான. 12 25 வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்த அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கான மைண்டை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக இந்த கர்மயோகம். சோ கர்மயோகம் செஞ்சு மனதை பக்குவப்படுத்தி ஞான யோகத்தின் மூலமாக அறிவை அடைந்து ஃப்ரீயா இருக்கலாம். அதுதான் மொத்த மொத்த வேதாந்தம், மொத்த மனித வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்னா இதுதான். இதுதான் மொத்தமா ரோட் மேப். சோ இதை வந்து இங்க கீதையில் வழங்குகிறார். சோ ஐஐடி படிக்கிறதுங்கிறது என்ட்ரன்ஸ் இல்லாம இம்பாசிபிள், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஐஐடி படிக்கிறதுங்கிறது என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணாம இம்பாசிபிள். என்ட்ரன்ஸ மட்டும் பாஸ் பண்ணிட்டா ஐஐடி படிக்காம இருந்தா இன்கம்ப்ளீட், கரெக்டா? அதே கான்செப்ட் தான். ஞான யோகம்ங்கிறது கர்மயோகம் இல்லாமல் இம்பாசிபிள். கர்மயோகம் பண்ணிட்டு தகுதி அடைந்து ஞானயோகம், ஞான யோக சாதனையில் ஈடுபடாதது இன்கம்ப்ளீட். இதுதான் வந்து மொத்த விஷயம். இதுல வந்து ஜென்ரலா ஒண்ணு சொல்லுவா, கலிகாலத்துல வந்து ஞான யோகம்லாம் ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும்லாம் படிக்க முடியாது. கலோ கல்மஷ சித்தானாம் பாப திரவியோ உபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த நாம கீர்த்தனம். நீ வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு, அதை மட்டும் பண்ணு போதும், அதுலேயே ஞானம் அடைந்து விடலாம் அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து அப்போ மட்டம்னு சொல்கிற இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷல். ஆனால் இந்த மொத்த ரோடு மேப் இப்போ பார்த்தோம் இல்லையா, இதில் எதுக்கு எந்த ரோல் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். ஒவ்வொன்றத்தோட மகத்துவம் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றத்தோட லிமிட்டேஷனையும் தெரிஞ்சுக்கணும், எதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வேணும். ஏன்னா நம்மளது வந்து இந்த அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் மாதிரி எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான், ஒரே ஸ்கிரிப்சர் தான் எல்லாருக்கும், அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மைண்டு, ஒவ்வொருத்தருடைய மெச்சூரிட்டி, மனதினுடைய பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் வேறையா இருக்குங்கிறத நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் ரெக்கக்னைஸ் பண்றது. அதனாலதான் இத்தனை சாதனை முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒன்று தேவைப்படும், இன்னொருத்தருக்கு அது தேவைப்படாது, வேற ஒன்று தேவைப்படும் இல்லையா. ஒவ்வொருத்தரோட மைண்டும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். அதனால எல்லாரையும் வந்து சேர்த்து ஒரே இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கோவிலில் என்டர் பண்றதுக்கு பல துவாரங்கள் இருக்கலாம், ஆனால் கர்ப்ப கிரகத்தை என்டர் பண்றதுக்கு ஒரே துவாரம் அப்படின்னு சொல்வதை போல் மைண்டோட ப்ரிப்பேர்ட்னஸுக்கு பல சாதனை முறைகள் இருக்கலாம். ஆனால் ஞானத்தை அடைவதற்கு சிஸ்டமேட்டிக் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் அப்படிங்கிற அந்த ஞான யோக சாதனை மட்டுமே ஒரே வழி. ஆனா எனக்கு ஞான யோகம் கஷ்டமா இருக்கே, எனக்கு புரியலையே, நீங்க சொல்றீங்க ஓகே, பட் சில பேருக்கு அதை சொல்ல தெரியாது, அதனால பிராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்னு கேட்பா. பிராக்டிக்கல் இல்லை, அதை உட்கிரகிக்கிறது, அதை உள்ள ரிசீவ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொன்னா, எனக்கு எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க குழந்தை சொல்றதுன்னு வச்சுக்கோங்கம்மா, எனக்கு ஸ்கூல் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, சரிடா கண்ணா நாளிலிருந்து நீ போகாதடா கண்ணா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவோம். கஷ்டமா இருக்குன்னா எந்த இடத்துல குழந்தைக்கு கஷ்டமா இருக்கு, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம் ஈஸியாக ஆகணும்னா அந்த குழந்தை எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதே தான் சாஸ்திரம் சொல்றது. ஞான யோக சாதனா கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை ஈஸியாக்குறதுக்கு என்ன செய்யணும், என்னுடைய மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு எக்ஸாக்டா மைண்டுக்கு இப்போ எந்த எக்ஸசைஸ் தேவை அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஸோ மேத்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு ஆ தூசி என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. எதனால அது, ஏன்னா மேத்ஸில் ப்ராப்ளம் கிடையாது. ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கு, ஒருத்தருக்கு ஈஸியா இருக்குன்னா அப்போ மேத்ஸில் ப்ராப்ளமா இருக்க முடியாது இல்லையா. அப்போ மேத்ஸ் ப்ராப்ளம்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கணுமே. ஸோ அந்த மைண்டோடைய ப்ரிப்பேர்ட்னஸ்னால தான் கஷ்டமாகவும் ஈஸியாகவும் தெரியறது. அதனால மைண்டை வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்ல போகிறார். எது இந்த ப்ரிப்பேர்ட்னஸோட
என்ன அப்படின்னா, வேதாந்தம்னாலே ஒரு ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லையா. ப்ரிப்பேர்டு மைண்டாக இருந்தால் வேதாந்தம் மாதிரி ஒரு என்ஜாயபிள் சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஜாய் கிடையாது வேதாந்த சாஸ்திரம் மாதிரி. ஸோ எப்படி வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் வில் பி மோர் லவபிள் டு மீ, எப்படி இது இட் வில் பி மோர் என்ஜாயபிள் டு மீனா, அந்த ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பேர்டு மைண்டுக்கு என்ன செய்யணும்னா அதை தான் இங்கே சொல்கிறார். யோகே தூ இமாம் ஸ்ருணு ஹே பார்த்த, லிசன் டு திஸ். இந்த நாலெட்ஜ், திஸ்னா இந்த நாலெட்ஜ், இந்த யோகத்தின் சம்பந்தமாக, யோகத்தை பற்றிய, வித் ரெஸ்பெக்ட் டு யோகா. அப்படின்னா எந்த யோகா? அர்த்தகடி சக்கராசன், பாதஹஸ்தாசன், அந்த யோகாவானா? அந்த யோகா இல்லை. யோகா அப்படின்னு இங்கே சொல்கிறது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரிப்பீட்டடாக கீதையில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை யோகா. யோகான்னு எந்த இடத்துல வந்தால் அதுக்கு எந்த அர்த்தம் அப்படின்னு, சாங்கியா யோகான்னு சொன்னால் யோகாங்கிறது சாப்டர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ யோகாங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து எப்படி ஜி, அது என்ன லாங்குவேஜ் அது? ஒரே வார்த்தையை வேற வேற இடத்துல பயன்படுத்தினா வேற வேற அர்த்தமா? கண்டிப்பா எல்லா பாஷையிலையும் இருக்கே இல்லையா. கைக்கு கையின்னு அர்த்தம், நீளம்னா என்ன? நீளம்னு அர்த்தம். கை நீளம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் மாறுறதோனோ? அதே மாதிரிதான், அந்த கான்டெக்ஸ்டை பொறுத்து அந்தந்த வார்த்தைக்கு அந்தந்த அர்த்தம் உண்டு, அந்தந்த லாங்குவேஜோடைய விசேஷம் அது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்தியா யுக்தா, இந்த நாலெட்ஜ், புத்தியா அப்படின்னா நாலெட்ஜை குறிக்கிறது, யுக்தகா இந்த நாலெட்ஜை உடையவனாக நீ இருந்தாயே ஆனால். நாலெட்ஜை உடையவன்னா என்ன? இந்த கர்மயோகத்தை தெரிஞ்சுட்டா மட்டும் போறாது, அதை ஃபாலோ பண்ணவும் வேணும். அந்த மாதிரி நீ இருந்தாயே ஆனால், அந்த நாலெட்ஜ் மயமாகவே நீ இருந்தாயே ஆனால், இஃப் யூ லிவ் தட் நாலெட்ஜ், கர்ம பந்தம் பிரகாசியசி, கர்மம் உன்னை அண்டாது, இந்த கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய். ஸோ எல்லா விதமான கர்ம பந்தம்னா என்னன்னா, எல்லா விதமான இமோஷனல் ப்ராப்ளம், எல்லா விதமான இமோஷனல் ப்ராப்ளம் இருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சொன்னார். 40. நேஹா விக்ரமணா சோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது, இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப், அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அப்படின்னா, இந்த வாழ்க்கை முறையில் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னுடைய இன்னர் குரோத்துக்கே தவிர அவுட்டர் குரோத்துக்கு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எதை சார்ந்து உள்ளதுன்னா, இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் வாட் யூ ஹாவ், என்கிட்ட என்ன இருக்குங்கிறத பொறுத்து என்னுடைய ஹாப்பினஸ் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் யூ ஆர், நான் எப்படி இருக்கேங்கிறது, நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் சந்தோஷம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஒரு ஜென்ரல் தவறான கருத்து என்னன்னா, நிறையா பணம் இருந்தால், நிறையா வசதி இருந்தால் அவள் வந்து சந்தோஷமாக இருப்பா, நிம்மதியாக இருக்கலாம், நிறையா பணம் இருந்தால் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் கூட அதெல்லாம் இருக்கும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, நாளைக்கு ஏதாவது நடந்தால் என்ன ஆறுது, எனக்கு இப்போ இதில் சந்தோஷமே இல்லையே, வீடு சின்னதாக இருக்கே, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லையே, கட்டிக்கிறதுக்கு புடவை இல்லையே, இது இல்லையே, பைக் இல்லையே, நல்ல ஃபோன் இல்லையே, இதெல்லாம் வந்து நிறைய விஷயம், இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து, முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா இதெல்லாம் இருக்கிறவா சந்தோஷத்தோடு இருக்கிறது இல்லை இல்லையா. இன்னும் போக போக இன்னும் பணம் ஜாஸ்தியாக இருக்குது, பிரசிடென்ட்டு, பெரிய பெரிய ஆள் அப்படின்னா, இன்னும் அந்த ZZ ப்ளஸ் எல்லாம் பிளாக் கேட்டாக சுற்றி இருப்பாள், அவளுக்கு தான் செக்யூரிட்டி கம்மி, எந்த நேரத்துலையும் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு இல்லையா. ஸோ அது வந்து என்னுடைய அமைதியோ சந்தோஷமோ இல்லை பாதுகாப்போ வாழ்க்கையில் என்கிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது அல்லவே அல்ல. இது பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியார் சொல்கிறார், சுரமந்திர தரு மூல நிவாசகா ஷையா பூதல மஜினம் வாசகா சர்வ பரிகிரக போக தியாகா கஸ்ய சுகம் ந கரோதி விராகா விராகா அப்படின்னு. அதாவது கோவில் வாசலில் தூங்கலாம்,
எங்கேயா வெளியில கூட தூங்கலாம், கோவில கூட இடம் கிடைக்காம வெளியில எதையா ஒரு மான் தோலையோ புலி தோலையோ போத்திண்டு அப்படியே பூமி மாத்தா மேல படுத்துட்டு தூங்குற அந்த விராகி எது எதுவுமே கிடையாது வாழ்க்கையில இல்லையா. எதன் மீது பற்றும் கிடையாது, இது இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற அபிமானம் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த வைராகி எப்படி சுகமா இல்லாமல் இருப்பான் அப்படின்னு கேக்குறார். கசிய சுகம் ந கரோதி அப்படின்னு ஆக்ஷேபனையோட கேக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அவ்வளவு சுகமா இருப்பான், ஏன்னா எதையுமே எனக்கு தேவை எனக்கு எனக்கு வேணும்னு எந்த கண்டிஷனும் இல்லாத போது சுகம் மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் வந்து நம்ம நாட்டில் வாழ்ந்த பெரிய பெரிய சேஜஸ், பெரிய பெரிய முனிவர்கள், யோகியர்கள், ரிஷிகள்லாம் வந்து அப்படிதான் வந்து அமைதியோட வாழ்ந்திருக்கா. ஸோ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இன்னர் குரோத், என்னுடைய மனதளவுல என்னுடைய முதிர்ச்சி வளர்ச்சி தானே தவிர வெளியில இருக்க, அப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது, பைசாவே சம்பாதிக்க கூடாது, பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸே வாங்கிக்க கூடாது, நல்ல இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஃபோன் வாங்கிக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் 2 இன்ச் பெருசா டிவி வாங்கிக்க கூடாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் வந்து என்னுடைய மெட்டீரியல் க்ரோத் இருக்கு இல்லையா, என்னுடைய வெளிநோக்கா இருக்கிற வளர்ச்சி, வாழ்க்கையில பைசா ரீதியாக இதுவா ரீதியாக இருக்கிற வளர்ச்சி எல்லாமே என்ன உலகாயுத விஷயம் பா, அந்த வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ண, உலகாயுத ரீதியா இருக்கிற அந்த வளர்ச்சி எதுக்கு சப்சர்வியண்டா இருக்கணும்னா என்னுடைய இன்னர் குரோத், என்னுடைய மன வளர்ச்சிக்கு துணை புரிய வேண்டுமே தவிர அதுவே வாழ்க்கையோட குறிக்கோளா ஆயிடக்கூடாது. அதுதான், அதுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ ஒருத்தனுக்கு வந்து உனக்கு பெரிய டிவி வேணுமா இல்ல மன நிம்மதி வேணுமா, நிறைஞ்ச மனசு வேணுமா அப்படின்னு கேட்டா ஒரு கர்மயோகி எதை சூஸ் பண்ணுவான், பா எக்ஸலண்ட், எல்லாருமே கர்மயோகிஸ். எனக்கு நிறைஞ்ச ஒரு கர்மயோகிக்கு அதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியா இருக்கும். இப்போ வாழ்க்கையில எது எனக்கு ப்ரையாரிட்டி, அதுக்காக டிவியே வேணாமான்னா குடும்பங்களை வாங்கிக்கிறேன் இல்லையா, அப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது கர்மயோகம்னா என்ன ஜி, அந்த கர்மயோகம் தான் என்ன ஜி அப்படின்னா அதை பத்தி பின்னாடி சொல்ல போறோம், இன்னும் அவரே சொல்ல ஆரம்பிக்கலையே அதனால பின்னாடி சொல்ல போறாரு. இந்த ஸ்லோகத்துல கர்மயோகத்துடைய மகிமைய சொல்றாரு. இஹ அபிக்ரம நாசகா நாஸ்தி, அபிக்ரம நாசகானா ஃபெயிலியர், கர்மயோகத்துல ஃபெயிலியர் அப்படிங்கிறதே கிடையாது. உலகத்துல ஃபெயிலியர் நிறைய இருக்கலாம், உலகம் என்ன ஃபெயிலியரா பார்க்கலாம், நான் வந்து படிச்சேன் வேலையை விட்டுட்டேன், நிறைய பேர் வந்து கேட்டார் இப்படி படிச்சுட்டு வேலையை விட்டுட்டு உன்னுடைய வர்த்து இன்னைக்கு என்னன்னு தெரியுமோ, ஃபெயிலியர். நிறைய பேருக்கு நிறைய பேரோட கண்ணுல நான் வந்து ஒரு ஃபெயிலியர் தெரியுமோ. ஆனா ஃபெயிலியர்ங்கிறது என்ன அப்படின்னா உலகம் ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்ணும்பா, ஆனா நான் எது சக்சஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கு இல்லையா. மனசு நிம்மதியா இருக்கிறது தான் ஒருத்தனுடைய சக்சஸ் அப்படின்னு இங்க பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அதே போல பிரத்யவாயா ந வித்யதே, இப்போ எனக்கு வந்து தலைவலின்னு டாக்டர் கிட்ட போய் மருந்து எடுத்துக்க போனேன், அந்த மருந்துடைய சைடு எஃபெக்ட் என்ன, வயத்தவலி இல்லையா. ஏதோ ஒண்ண பண்ண போய் இன்னொன்னு சைடு எஃபெக்டா வருது இல்லையா, அந்த மாதிரி கர்மயோகத்துல நடக்காதப்பா. கர்மயோகத்துல ஃபெயிலியர் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என்ன, கர்மயோகத்துல சைடு எஃபெக்ட் கிடையாது, ஆயுர்வேதா இட் இஸ் ஆர்கானிக், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. பிரத்யவாயகனா அட்வர்ஸ் ந வித்யதே. ஸோ மெட்டீரியல் ஆங்கிள் வந்து உனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், ஆனா கர்மயோகத்துல ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஃபெயிலியராகவே இருக்கட்டுமே, உலகம் வந்து ஃபெயிலியராகவே பார்க்கட்டுமே, அது எனக்கு லேர்னிங், அதிலிருந்து நான் ஒரு விஷயத்தை கத்துண்டேன் இல்லையா, அதனால எனக்கு ஃபெயிலியரே இல்லை. 7 வருஷமா பாட்டு கத்துண்டு என்ன கண்டுபிடிச்சான்னா, ஒத்தன் எனக்கு பாட்டு வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். மியூசிஷியன்ஸ் எப்படி பாப்பா, இது பாட்டு கத்துட்டு என்ன பிரயோஜனம், ஃபெயிலியர் அப்படின்னு. ஆனா அவனுக்கு சக்சஸ் என்னன்னா, நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேனே இப்போ எனக்கு பாட்டு வராது, அதனால என்னப்பா உனக்கு என்ன பிரயோஜனம், அதனாலனா எனக்கு பிரயோஜனத்தோட என்னோட இருக்கிறவளுக்கு பிரயோஜனம், அட்லீஸ்ட் அவளுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்காது இனிமே, ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு பாட்டு வராதுன்னு, அதனால நான் பாட்டுக்கு அபஸ்வரத்துல பாட மாட்டேன் இல்லையா. எவ்வளவு பெரிய இது வந்து கர்மயோகியோடைய ஆட்டிடியூட். சோ யாராவது என் மேல கல்லை விட்டு எறிஞ்சா அப்படின்னா, அந்த கல்லை விட்டு எறியறதை வச்சு ஐயோ அடிச்சிட்டாலே அடிச்சிட்டாலே அடிச்சிட்டாலேன்னு சொல்லாம, அதை வச்சே கோட்டை கட்டுறது இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் மைண்ட் பில்ட் பண்றது, அந்த கோட்டை பிரத்யவாயா ந வித்யதே அப்படின்னு சொன்னார். ஸ்வல்பம் அப்பியஸ்ய, கொஞ்சம் பண்ணா கூட போதும், இந்த ஸ்லோகத்தோட முடிச்சிடும் இன்னொரு 1 மினிட்ல. ஸ்வல்பம் அப்பியஸ்ய அப்படின்னா கொஞ்சம் பண்ணாலே
பலன் கிடைக்கும். அப்படியா? கொஞ்சம் பண்ணாலே பலன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். மெட்டீரியல் லைஃப்ல எப்படின்னா கொஞ்சம் பண்ணாலாம் பலன் கிடைக்காது, முழுசா பண்ணாதான் பலன் கிடைக்கும் இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எனக்கு ஏதோ ஒன்று நடக்கணும், ஏதாவது கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், எதுக்கான இது பண்ணிட்டு நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 108 தடவை சொல்லுங்க. இந்த இதுக்கு இந்த பிரசாதம், அந்த இதுக்கு இந்த பிரசாதம், அப்புறம் இந்த மாதிரி இது, இந்த மாதிரி வரிசையாக ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவா. அவள் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி சொன்னா, அதுவும் தமிழ் புக்கை வச்சுன்னு சொன்னான்னு போச்சு. சமஸ்கிருதத்தில் வந்து கக்க கக்க பேதம் இருக்கு இல்லையா? அந்த லகு அக்ஷரம் குரு அக்ஷரம்லாம் தப்பு தப்பாக கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா போச்சு, பலன் கிடையாது. ஆனால் இதே இன்னொருத்தர் வந்து, ஏன்பா நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாட்டுக்கு பகவானை வந்து ஆராதனை பண்ணணும், என்ன எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, பகவானோடு இருக்கிறதுக்காக லயிச்சு இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் டைம் இல்லைன்னு அவன் 4 ஸ்லோகம் சொன்னால் கூட அதுக்கு பலன் உண்டு. ஏன்னா சகாமமாக ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து சகாமமாக அவன் செய்யலை, எந்த பலனையும் உத்தேசிக்காமல் நிஷ்காமமா செஞ்ச, இதுக்காக வந்து 4 ஸ்ரீராம ராமேத்தி மட்டும் 3 தடவை சொன்னா போதும் அப்படி கிடையாது இல்லையா? முழுசா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். ஓ, இதுல என்னன்னா, ஏதாவது அக்ஷரபேதம் வந்தா கூட நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் வந்து தப்பா புரிஞ்சுன்றதே பிளீஸ் இல்லையா? இது வந்து கர்ம யோகத்துக்கு வந்து அவர் சொல்றார், பரவாயில்லப்பா நீ எவ்வளவு சொன்னையும் அதுக்கு உனக்கு பலன் உண்டு, அல்பம் கொஞ்சமா இருந்தா கூட அதுக்கு பலன் உண்டு. ஸோ அஸ்ய தர்மஸ்ய ஸ்வல்பக அபி, அந்த தர்மத்தை நீ கொஞ்சமா பண்ணா கூட அதுக்கான பலன் உண்டு. மகதா இந்த ஸ்டெப் மார்க்ஸ்ன்னு போடுவாள்ல எக்ஸாம்ல, ஃபுல் ஆன்சர் வரது ஸ்டெப் மார்க்குக்கு மார்க் உண்டு, அந்த மாதிரி கர்மயோகா இல்லையா? மகதா பயாத்ராயத்தே, இந்த சம்சார பயத்திலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான் கர்மயோகத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தினுடைய மகாத்மியத்தை இங்க சொன்னார். மேலே என்ன சொல்ல போறாருன்னா, கர்மயோகத்தை பத்தி அந்த ஆக்ஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறாரு, அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.